தமிழ்நாடு முழுவதும் தமிழக வரலாற்றில் சுதந்திர போராட்டத்துக்கு முன்பும் சரி பின்பும் சரி, 1972 எம்ஜிஆர் அவர்களை திமுகவிலிருந்து நீக்கிய பிறகு ஏற்பட்ட இகோ புரட்சி போல் எப்போதும் ஏற்பட்டது கிடையாது. எந்த சாலையிலும் எந்த வாகனத்தையும் பொதுமக்கள் அனுமதிக்கவில்லை. அப்படி ஒரு வாகனம் போனால் அந்த வாகனத்தில் எம்ஜிஆர் வாழ்க, கருணாநிதி ஒழிக என்று எழுதப்பட்டிருந்தால்தான் அந்த வாகனம் அனுமதிக்கப்பட்டது. அந்த அளவிற்கு பொதுமக்கள் பெரிய கிளர்ச்சியில் ஈடுபட்டார்கள். எம்ஜிஆர் அவர்களை திமுகவிலிருந்து நீக்கியதை கட்சி பிரச்சனையாக பொதுமக்கள் எடுத்துக்கொள்ளவில்லை, அதை ஒரு சமுதாய பிரச்சனையாக எடுத்துக்கொண்டார்கள். அந்த அளவிற்கு எம்ஜிஆர் அவர்களின் மீது மக்கள் பற்றும் பாசமும் வைத்திருந்தார்கள். அது ஒரு யுக புரட்சியாக மாறியது. அதன் காரணமாகவே எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார்.